रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णा वो नमः वागीशा यदने ली च वक्ष यस्ते हृदय संविद अहम् भजे जन्मा यतरतवभिजस्वराट तेने ब्रह्मक मुख्यंति यसूरय तेजो वारिमृता यथ विन यगो मृषा धाना स्वेन सदा निरस्तकुहक भूपाताल ककुव्योम ग्रह नक्षत्र भूभृता सरित समुद्र द्वीपान संभवश्च एतदोकसाम प्रमाण मंडकोश से बाह्य अभ्यंतर भेदत महतां च अनुचरित वर्णाश्रम विनिश्चय युगानि युगमान च धर्मो यश्च युगे युगे अवतार अनुचरित यद आश्चर्यतम हरे नृण साधारण धर्म साधारणो धर्म सविशेष यादृश

எது எதை பத்தி வந்து இப்ப ஸ்ரீசுகர் விவரிக்கணுங்கிறத வந்து ஒரு லிஸ்ட் கொடுக்கறாரு நமக்கு கவுண்ட் பண்ணா எத்தனை வரும்னு எனக்கு தெரியல கிட்டத்தட்ட ஐம்பது இருக்கும்னு நினைக்கிறேன் மேலேயே இருக்கும் ஆனா எல்லாத்துக்கும் பதில் சொல்ல போறார் பின்னாடி வரிசையா சொல்லாட்டா கூட எங்கேயோ ஒரு இடத்துல அந்தந்த கேள்விகளுக்கு நமக்கு பதில் வந்துடும் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் போட்டு பின்னாடி இருக்கக்கூடிய பாகவதத்தை முழுக்க அலசினோம்னா ஸ்ரீசுகர் விட்டுருக்க மாட்டாரே அதையும் அதுல வந்து ஒரு சர்வ நிச்சயம் ஆனா கேள்விகள் கேக்கிறார் அந்த ஏன்னா கேள்விக்கு நான் கசிச்சித் கச்ரூயாத் இருக்கு கேட்காத ஒருத்தனுக்கு வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது யாராவது நம்மள கேட்டான்னா அதுக்கு பதில் சொல்லலாம் நம்மளா போய் இந்த அன்சாலிசிட்டட் அட்வைஸும் தான் அது அவசியமே கிடையாது அதுக்கு வந்து ஒரு வேல்யூ கிடையாதுங்கிறதுனால இங்க வந்து கேட்கிற கேட்டதுக்கு பதில் சொல்றார் ஸ்ரீசுகர் கேள்விகள் இன்னும் கண்டினியூ ஆறு பூ பாத்தால ககுப்பு வியோம கிரக இந்த மாதிரி இடங்கள்லாம் எத்தனை இடங்கள் என்விரான்மெண்ட்ஸ் இருக்கோ அந்த என்விரான்மெண்ட் எல்லாம் எப்படி சிருஷ்டி ஆச்சு அது எப்படி இருக்கு அதுக்குள்ள இருக்கக்கூடிய அதை வீடாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஜந்துக்கள் எப்படி அவர்களினுடைய ஒரு எப்படி அந்தந்த ஒரு ஒரு அட்மாஸ்பியர் கண்டெய்ன் ஆயிடுறது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு ஒரு சபர்ப்ஸ் எல்லாம் செல்ஃப் கண்டெயின்ங்கிறோம் அதாவது இங்கேயே நமக்கு ஸ்கூல் இருக்கும் இங்கேயே காலேஜ் இருக்கும் இங்கேயே வந்து சாப்பாட்டுக்கு வழி இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஜந்துக்குமே அதுனுடைய என்விரான்மெண்ட் வந்து செல்ஃப் சஸ்டெய்னபிளா இருக்கு அதுலயே அதால இருந்துக்க முடியறது இந்த மாதிரி எப்படி பகவான் சிருஷ்டிச்சார் அதுல அந்த ஆச்சரியத்தை பார்க்கணும் பகவானுடைய ஒரு சிருஷ்டியில இருக்கக்கூடிய ஆச்சரியத்தை அவன் குறிச்சு கேட்கிறார் பரிக்ஷித் மகாராஜா சாதாரணமா இது எப்படி பண்ணாரு அதை எப்படி பண்ணாருங்கிறதுக்காக கேட்கல அந்த சிருஷ்டி வந்து பிரகிருதியில இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா அந்த அந்த அவனுக்கு வந்து பாகவதோத்துவன்ங்கிறது அதுதான் பகவானுடைய சிருஷ்டியில இருக்கக்கூடிய ஆச்சரியத்தை கேக்குற அது மேலும் ஆச்சரியதமும் அவதார பேதா ஒவ்வொரு அவதாரத்திலையும் வந்து இந்த மாதிரி பலவிதமான பேதங்கள் காமிச்சு அதுல இருக்கக்கூடிய செயல்களை பண்ணிருக்காரு அது எப்படி தத்துவங்களுடைய எண்ணிக்கை என்ன யோகி யோகர் யோக மார்க்கத்துல செல்லக்கூடிய யோகிகளுடைய வழி எப்படி அவர்களுடைய ஒரு அந்த லிங்க சரீரம் அஹ் சூக்ம சரீரம்ங்கிறது எப்படி போகிறது வேதங்கள் உபனிஷத் தர்மம் அதுக்கப்புறம் இதிகாசம் புராணம் இத்தனை ஒரு சம்ஸ்கிருதத்துல வந்து லேர்னிங் லிட்ரேச்சர்னு பார்த்தோம்னா சாகித்யம் மாத்திரம் இல்லை வேதத்தில இருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கா விஷயங்களை எழுதிட்டு இருக்கா நிறைய வியாக்கியானங்களும் பாட்சியங்களும் எழுதிட்டு இருக்கா இதெல்லாம் எப்படி ஏற்பட்டது அதனுடைய போக்கு என்ன அதனுடைய விவரணங்கள் லட்சணங்கள் ஸ்வரூப லட்சணம் என்ன அதுக்குள்ள இருக்கக்கூடிய கான்டெக்ட்ஸ் என்ன இந்த மாதிரி கேட்டுட்டே வர்றார் மேலும் சம்ப்ளவ சர்வபூதாம் விக்கிரம பிரதிச இஷ்டூர்த்தநா பாண்ட சம்பவ சம்ப்ளவா சர்வபூதானாம் சர்வபூதானாம் எல்லா பூதராசிகளினுடைய சம்ப்ளவான பிரளயம் அதுக்கப்புறம் விக்கிரம சோ ப்ளவனம் அல்லது பிளவனம்ங்கிறத வந்து சமயக்கு பிளவனம்ங்கிறது அந்த இடத்துல உத்வாங்கிற சோ இத வந்து சிருஷ்டி அதுக்கப்புறம் விக்கிரம ஸ்திதி எடுத்துக்கலாம் அதுக்குதான் இங்க சம்ப்ளவகான அவாந்தர பிரளயர் ஒரு பிரளயத்துக்கும் இன்னொரு பிரளயத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி அந்த இடைவெளியில பூதராசிகள் எப்படி இருக்கா ஒரு பிரளயம் ஆகும் பொழுது எல்லா பூதராசிகளும் அழிஞ்சு விடுறதா ஜீவன்கள் எல்லாம் அழியறாளா இல்ல அந்த ஜீவர்கள்லாம் ஒரு பிரளயத்துக்கு அப்புறம் இன்னொரு அடுத்த சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இன்டர்மீடியரி டைம்ல உங்களுக்கு ஜீவன்ங்கிறது அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிற கேள்வியா இருக்கலாம் அல்லது ஆப்ஷன ஆப்ஷன் நமக்கு வந்து ஸ்ரீதர சுவாமியே சொல்றாரு எத்வா சமயக்கு பிளவனம்னா உத்பவா நமக்கு வந்து சிருஷ்டி சர்வ பூதானாம் எல்லா ஜீவன்களுடைய சிருஷ்டியானது எப்படி சமையல் பிளவனம்னா நன்கு பண்றதுன்னு அர்த்தம் முழுகிறது இல்லை முழுகிறதுன்னா உங்களுக்கு பிரளயம் நன்னா தரணம் பண்றது விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து உத்பவம் உற்பத்தி உங்களுக்கு அது எப்படின்னு கேட்கிற ஜீவராசிகளினுடைய சம்ப்ளவகா உற்பத்தி எப்படி அதுக்கப்புறம் ஸ்திதி அஹ் அவர்களுடைய இருப்பு பிரதிசங்கரமகாங்கிறச்சே பிரளயம் அஹ் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு நாலு யுகங்களும் முடிஞ்சு ஒரு பிரளயம் வரும் பொழுது அந்த ஜீவனுக்கு எப்படி பிரளயம்ங்கிறது ஏற்படுறது எதுவரையில் அந்த ஜீவன் வந்து ஜென்மாக்களை அனுபவிச்சுருப்பான் எப்படி அவனுக்கு மகா பிரளயம்ங்கிறது ஏற்பட போறது அப்ப ஜீவன் ஜீவனுடைய முக்திங்கிறது முக்தி தசைங்கிறது எப்படி அதுவும் இருக்கலாம் அடுத்தது தர்மசா இஷ்டாபூர்த்திய காமியானாம் திருவர்கிய விதிங்கிற இந்த என்ன விதிய பத்தி கேக்குறதுன்னா இஷ்டம்ங்கறச்சு இஷ்டம்னா யஜதேவனுடைய தப்பிரத்தேயம் அதாவது இச்சதியினுடைய தப்பிரத்தயமும் இஷ்டம்னு அர்த்தம் இப்ப இஷ்ட தேவதா நமஸ்காரம்னா யாகம் செய்யக்கூடிய தேவதை இல்ல அந்த இடத்துல எனக்கு பிடித்தமான தேவதைக்கு நான் நமஸ்காரம் பண்றேன்னு அர்த்தம் இஷ்டம்ங்கிறது அது இச்சதிங்கிற இருந்து வந்தது அதே யஜுங்கிறதாத்துக்கும் உங்களுக்கு இஷ்டம் ஒரு இது உண்டு அதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா யாகம் செய்யப்படும் காரியங்கள் இஷ்டா வைதிகம் கர்ம வேதத்தில் விதிக்கப்படுகின்ற எல்லா விதமான யாகங்கள் அது இஷ்டம் பூர்த்தம்ங்கிறது ஸ்மார்த்தம் அதாவது ஸ்மிருதியில இருக்கக்கூடிய கர்மாக்கள் பூர்த்தம் அதுக்கு வந்து டெபினிஷன் வாபி கூப தடாகாதி தேவதாயதனானிச்ச அன்னப்பிரதானம் ஆராமா பூர்த்தம் இத்தியபிதீயதே பூர்த்தம்ங்கிறது ஸ்மிருதியில இருக்கக்கூடிய செயல்கள் அது என்னென்னலாம் காரியம்னா வாபி கூப தடாகாதி இது எல்லாம் நிர்மாணம் பண்றது கணறு வெட்டுறது தடாகம் குளம் வெட்டுறது தேவதாயத்தனம் இது கோவில் கட்டுறது கோவிலுக்கு இப்ப வந்து எல்லாருமா சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்றோமே அதெல்லாம் பூர்த்தம்னு பேரு நல்ல விஷயங்கள் பொது விஷயங்களுக்கு நம்ம வந்து ஒரு சோசியல் சிவிக் சென்ஸோட நம்ம வந்து சில காரியங்கள் பண்றோமே அது வந்து உங்களுக்கு பூர்த்தத்துல வந்து அடங்கும் அது யாகங்கள் இல்லை மேலும் அன்னப்பிரதானம் அன்னதானம் செய்யறது யாருக்கா இருந்தாலுமே ஆறாமகா ஒரு இது பார்க்கு பண்றது பார்க் இஸ் வெரி குட் ஃபார் த என்விரான்மெண்ட் சொசைட்டி குழந்தைகளுக்கு வந்து போய் விளையாடுறதுக்கு ஒரு இடம் இல்ல சீனியர் சிட்டிசன்ஸ் போய் வாக் பண்றதுக்கு இடம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் டொனேட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்க்ஸ் எல்லாம் கட்டுறான் அதுக்கு ஆறாமகான்னு பேரு அல்லது ஷெல்டர் பிளேசஸ் இப்ப வந்து இந்த ஆஹ் இதுல கோவிலுக்கு பக்கத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து கூடம் முன்னாடி எல்லாம் இருந்தது அங்க போய் தங்கறதுக்கு தர்மச தர்மசாலா இன்னைக்கும் வந்து நார்த்ல நார்த் இந்தியால உங்களுக்கு எக்கச்சக்க தர்மசாலைகள் உண்டு அங்க போய் நம்ம வந்து காசிலயோ இதுலயோ தங்கிட்டு நம்ம வந்து ரெஸ்ட் பண்ற இடம்னு அதுக்கு ஆறாமகா எங்க வந்து நம்ம உட்கார முடியுமோ ஒரு ஒரு விசிராந்தியா அதுக்கு ஆறாமகா இதெல்லாம் கட்டுறது இதெல்லாம் ஒருத்தர் டொனேஷனோட தானே கட்டுறோம் எல்லாமே அரசனால பாத்துக்க முடியாது சோ பொதுஜனங்களும் சேர்ந்து சில காரியங்கள் பொதுமக்களுக்கு பண்றது அது ஒரு இஷ்டம் யாகங்கள் அது வேத விதிப்படி முறைப்படி யாரால செய்ய முடியுமோ யாருக்கு அருகதை இருக்கோ அவர்கள் நன்மைக்காக பண்ணக்கூடிய யாகங்கள் பர்சனல் சாட்டிஸ்பாக்சனுக்கு பண்ற யாகங்கள் இல்ல இதுல வந்து உங்களுக்கு நன்மைக்கு பொது நன்மைக்கு பண்ணக்கூடிய யாகங்கள் இஷ்டாபூர்த்த விதி அதனுடைய வழிமுறைகள் அடுத்தது காம்யானாம் இதுதான் உங்களுக்கு வந்து காமிய கர்மாங்கிறது தான் என்னுடைய பர்சனல் சாட்டிஸ்பாக்சன்காக இது பண்றது ஒரு அக்னிஹோத்திரமோ இல்ல அஸ்வவேத யாகம் பண்றதெல்லாம் நூறு அஸ்வவேத யாகம் பண்ணா இந்திர பதவி கிடைக்கும்னா நாலு பேருக்கு மழை பொழியலாங்கிறதுக்காக யோசிக்கிறது இல்லவா அவ பண்றது எதுக்கு எனக்கு இந்த பொசிஷன் வேணும் இந்த பவர் வேணுங்கிறதுக்காக பண்ணக்கூடியது அதுக்காக இன்னொன்னு காமிய கர்மா வந்து அக்னிஹோத்ராதிங்கிறது இவர் போட்டிருக்கார் அக்னிஹோத்திரம்ங்கிறது நித்தியகர்மால சேர்ந்தது ஸ்ரீதர சுவாமி வந்து அத காமியகர்மால போட்டிருக்கார் அக்னிஹோத்ரம் காமியகர்மாங்கிறது கிடையாது அது நித்தியகர்மா நைமித்திகர்மாங்கிறது ஒரு சாந்திராயணம் அந்த மாதிரி விரதங்கள் எடுத்துக்கிறது நைமித்திகம் ஒவ்வொரு நிமித்தத்தை குறிச்சு அமாவாசைக்கு ஒண்ணு பண்றது இந்த மாதிரி எல்லாம் நிமித்தம் காமியம்ங்கிறது காமோ எஜேத்த ஸ்வர்க்கம் போனோம்னு தீர்மானம் பண்ணிட்டு யாகம் பண்ணணும்னா அது காமியம் ஈஸ்வரர் புத்தியா பண்ணா அதுக்கு வந்து காமிய கர்மாங்கிறது கிடையாது சோ காமியான விதிஹி காமிய கர்மா எனக்கு படிப்போனோங்கிறதுக்காக நான் ஒரு யாகம் பண்ணேன்னா அது வந்து காமிய கர்மா அல்லது ஒரு ஜபம் பண்ணேன்னா அது காமிய கர்மா இதெல்லாம் வந்து கா காமத்தை குறித்து இருக்கக்கூடிய செயல்கள் அதனால காம்யானாம் விதிஹி அதனுடைய போக்கு எப்படி மேலும் திருவர்கிய திரிவர்கசிய விதிங்கிறது தர்ம அர்த்த காமசிய விதிகி விதிகிரோத பிரகாரகாங்கிறார் விதிமுறைங்கிறத வந்து அழகா அதுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுக்கிறார் என்னன்னா அவிரோத பிரகாரா விரோதம் இல்லாமல் எவ்வாறு அதை செய்ய முடியுமோ அந்த மாதிரிங்கிறார் அதாவது ஒண்ணு வேதத்துக்கு விரோதமா இருக்க கூடாது இன்னொன்னு பொது நலனுக்கு விரோதமாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி எனக்கு வழிமுறையை சொல்லுங்கோங்கிற மனுஷால வந்து துன்புறுத்திண்டு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் வேண்டாம் ஏன்னா தபஸ்ங்கிறது சரீரத்தை சோஷனம் பண்றதுங்க அஹ் அந்த மாதிரி ஒரு மத் இல்ல மத்தவாளுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை விளைவிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணோம்னா அப்போ அதுக்கு வந்து ஒரு விரோத பிரகாரகா தான் அது அவிரோத பிரகாரகாங்கரிச்சு மத்தவாளுக்கும் கஷ்டத்தை கொடுக்க கூடாது மேலும் வேதத்துல விதிச்சிருக்கிறபடி ஸ்மிருதியில விதிச்சிருக்கிறபடி இருக்கக்கூடிய காரியங்கள் அந்த விதிமுறை எப்படின்னு கேட்கிறான் அவிரோத பிரகாரா ச சப்ளவகா சர்வபூதானாம் விக்கிரமஹா பிரதிசங்கரமா இஷ்டாபூர்த்தசிய காமியானாம் யோ விதி அனுஷாயினாம் சர்க்கா இப்ப இந்த முன்னாடி காரியங்கள் எல்லாம் பண்றது யாரு அப்படின்னா ஜீவன் அந்த ஜீவனுடைய சிருஷ்டி எப்படி அனுஷாயினாம் அப்படின்னா இந்த லீன உபாதீனாம் ஜீவானாம்ங்கிற உபாதி லயம் அடைந்த பிறகு எப்படி அந்த ஜீவனுக்கு திருப்பியும் ஒரு உற்பத்திங்கிறது ஏற மு ஏற்பட முடியும் பல உபா இப்ப ஸ்தூல சரீரம் லயம் ஆயிடுத்து சர்வ பூதங்களோட அது வந்து போயிடுத்து அதுக்கப்புறம் லிங்க சரீரத்தோட இருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்கு எப்படி எப்படி சிருஷ்டிங்கிறது ஏற்படுறது சோ எஸ்டா அனுஷாயினாம் நாம் சர்க்ககா இந்த இடத்துல லீன உபாதீனாம் ஜீவானாமங்கிற அதனால எஸ் யஹ அனுஷாயினாம் யகா சர்க்கா வர்த்ததே அனுஷாயினாம் ஜீவானாம் ஜீவர்களினுடைய யகா சர்க்கா எந்த ஒரு சிருஷ்டியானது உண்டோ அது என்ன அதை கூறுங்கள் தம்பத அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து ஏத்துக்கணும் அந்த இடத்துல அதுக்கப்புறம் பாகண்டசிய சம்பவம் இந்த முன்னாடி சொல்லி இருக்கிறது எல்லாமே நம்பிக்கை இருக்கிற ஒரு ஜீவனுக்கு தானே நம்பிக்கை இல்லாதவன் எவ்வாறு சிருஷ்டி ஆகிறான் ஏன் சிருஷ்டி ஆகிறான் அவனுடைய ஒரு இது பாகண்ட சிருஷ்டிங்கிறது ஒண்ணு ஜீவனுக்கு சிருஷ்டி விடுறது ஆனா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களோட எப்படி பந்தம்ங்கிறது ஏற்படுறது அதுல இருந்து அவன் எப்படி விடுவிக்கிறான் பிரதிஜையே பிரம்மசூத்திரத்துல எப்படின்னா யுஷ்மத கோச்சரையோகோ விஷய விஷயனோகோ இது என்ன தம பிரகாசாவயோகோங்கிற ஆத்மா வந்து பிரகாசம்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தமஹா இருட்டு இப்படி வேறுபட்டதாக டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் ரெண்டு விஷயங்கள் எங்கே இருந்து அங்க ஒன்னடி மன்னடி ஆச்சுன்னு கேக்குறேன் சரீரம் வந்து பிரதானம் ஆத்மஸ்வரூபம்ங்கிறது ஸ்வரூபம் பிரகாசஸ்வரூபம் எப்படி இது ரெண்டும் கலந்தது அப்போ பந்தா எங்க இருந்து அந்த பந்தம்ங்கிறது வந்தது இந்த ஆத்மாவுக்கு ஆத்மனஹா பந்தகா இப்போ இது வந்து பர்சீவ்னு சொல்லி அதுக்கப்புறம் மோக்ஷம்ங்கிறது ஏற்படுறது அப்போ ஆத்மாவுக்கு எப்படி மோக்ஷம் ஏற்படுறது நமக்கு இன்டலக்சுவலி ஏபிள் டு பர்சீவ் தட் சரி இன்டலக்சுவலி பர்சீவ் இல்ல இன்டலக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் என்ன சரி இதெல்லாம் இல்யூஷன் ஆனா இல்லியூஷனா தோணல தினம் தினம் எழுந்து அந்த மொபைல பாக்குறோம் அதனால கட்டுப்படுறோம் இந்த கம்ப்யூட்டரை பாக்குறோம் கட்டுப்படுறோம் பந்தம்ங்கிறது இருந்துட்டுதான் இருக்கு ஈவன் தோ வி இன்டலெக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் இல்லியூசரி அப்போ இதுல இருந்து எப்படி மோக்ஷம்ங்கிறது ஏற்படுறது ஆத்மனஹா பந்த மோக்ஷவுச்ச சரி பந்தம் ஆறுது மோக்ஷம்னு ஆறுது இதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு ஸ்வரூபதா வியவஸ்தானம் ஆத்மாங்கிறது ஸ்வரூபத்துல தன்னுடைய ஒரு பந்தமும் மோக்ஷமும் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம் எப்படி சோ வியவஸ்தானம்ங்கறச்சே பந்த மோக்ஷ அதிருப்தூபேண அவஸ்தானம் கதம் பந்தமும் இல்ல மோட்சமும் இல்லாத ஒரு ஜீவன் அந்த ஜீவனுடைய இருப்பு எப்படி அத வந்து ஸ்வரூபத்தா லட்சணம் படி சொல்லுங்கோ எஸ் அனுஷாயினாம் சர்க்கா பாகண்டசிய சம்பவ ఆత్మనో బంధమోక్ష ఆత్మతంత్రో భగవాన్ విక్రీడతి ఆత్మ మాయయా విసృజ్యవాయా ఉదాస్క్షివద్దు ఇపో ఆత్మస్వరూపం జీవన పత్రిసినో అంత జీవనుకల్ అంతర్యామీ ఇక భగవాన్ அல்லது ஜீவன காட்டிலும் வேறுபட்டதாக இல்லாமல் இருக்கக்கூடிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா இங்க வந்து அவர் ஸ்பெசிபிக்கா ஈஸ்வரனை சொல்றார் ஏன்னா ஆத்ம தந்திரஹா பகவான் பகவானுங்கரிச்சே ஆத்ம மாயையா விக்ரீடதி அப்போ ஆத்மம் தன்னுடைய மாயையை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்துல லீலையா அவன் சிருஷ்டிக்கிறான் விளையாடுறான் அவதாரம் எடுக்கிறான் எத்தனையோ காரியங்கள் பண்றான் பகவான் ஆத்மமா அப்போ ஈஸ்வரனை தான் இந்த இடத்துல குறிக்கிறார் அந்த பிரம்மன் ஆத்மஸ்வரூபம்ங்கிற அந்த ஸ்வயஞ்சோதி பிரகாஷ ஸ்வரூபத்தை சொல்லல பகவான்னாலே ஆறு விதமான ஐஸ்வர்யத்தை கொண்டவர்னு அர்த்தம் பகை இது ஈர் ஈரியத்தேன்னு சொல்லாம இல்லையோ ஐஸ்வர்யம் சமக்ரஞ்ச அப்படின்னுட்டு ஆஹ் அதுக்கு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசசா ஹம் ஸ்ரீயா ஜான வைராக்கியோகோ ச ஏவம் ஈ ஈரனா சமகிரமான ஐஸ்வர்யம் அவருக்கு வீரியம் யசஸ் புகழ் ஸ்ரீஹி லக்ஷ்மி ஞானம் வைராக்கியம் இந்த ஆறு குணங்கள் இருக்கக்கூடியவர் தான் இதெல்லாம் ஆறு குணங்களுக்கும் பகன்னு பேரு இதை கொண்டவர் பகவான் பகஹா அசி அஸ்தி நித்திய யோகே இதுல வந்து மதுப்புக்கு வந்து பல அர்த்தங்கள் உண்டு பகவான் சேக்கிறோமே அதுக்கு மதுப்புங்கிற ஒரு சபிக்ஸ் ஒண்ணு சேர்றது அப்பப்போ வந்துட்டு போறது வேற இப்ப நம்ம எல்லாம் ஸ்ரீமான்னு சொல்றது ஸ்ரீ வெல்த் இல்லாதவாளுக்கும் ஸ்ரீமான்னு சொல்லுவோம் ஆனா அந்த இடத்துலயும் நித்திய யோகம் எப்படின்னா எப்பொழுதுமே அந்த பகவத் ஸ்வரூபம் உள்ள இருக்குங்கிற ஒரு ஆஸ்பெக்ட வச்சுட்டு ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொருத்தரையும் ஸ்ரீமதி அப்படின்னு சொல்றோம் அப்படியும் எடுத்துக்கலாம் நம்ம ஆனா நித்ய யோகம்னு அர்த்தம் என்னன்னா எப்பொழுதுமே அவர்கிட்ட இருந்துட்டு இருக்கு ஐஸ்வர்யம் வீரியம் யசஸ் ஸ்ரீஹி ஞானம் வைராக்கியம் இந்த ஆறுமே அவர்கிட்ட எப்பொழுதும் இருக்கிறதுனால நித்திய யோகே மதுப்பு அந்த இடத்துல அது இன்னைக்கு வர்றது நாளைக்கு போகிறதுங்கிறது புஸ்தகவா புஸ்தகவதி அப்படின்னா இன்னைக்கு கையில புக் வச்சுட்டு இருக்கா அதனால புஸ்தகம் இருக்குன்னு சொல்லலாம் நாளைக்கு இல்லைங்கிறச்சே புஸ்தகவதி சொல்ல முடியாது இல்லையோ அந்த இடத்துல சோ யதா ஆத்மதந்திரா பகவான் பகவானானவர் அவருக்கு வந்து உங்களுக்கு ஆஹ் ஓகே சரி நான் அந்த நாஸ்திகன் சொல்றேன் பகவான் ஆனவர் டிபெண்ட் அப்படி இல்ல அவர் அவர் வந்து இந்த லூதா தந்து அதாவது ஸ்பைடர் வெப் மாதிரி அது வந்து ஒரு ஒரு வலைய கிரியேட் பண்றதுக்கு அது இடத்துல இருக்கிற ஒரு விஷயத்த வச்சுட்டேதான் அது கிரியேட் பண்றது அது வந்து இன்னொருத்தர்டேந்து ஒரு சாமான வாங்கி அது வந்து செய்யல நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னா நம்ம போய் முதல்ல கடைக்கு நான் போயிட்டு வரேங்கிறோம் கடையில இருந்து சாமான வாங்கின்னு வந்துதான் நம்ம பண்ணணும் நம்ம எல்லாரும் பரதந்திரம் நமக்கு வந்து சுகம் ஒண்டிதான் நம்மளுடைய தந்திரம் அந்த இடத்துல எப்போ வேணும்னாலும் நம்ம மனசை நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம சுகத்தை அனுபவிக்கலாம் அதுதான் ஆத்ம தந்திரம்ங்கும் பொழுது பகவான் வந்து சிருஷ்டிக்கோ அல்லது எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்வதற்கு அவருக்கு வந்து இன்னொருத்தருனுடைய தயவுங்கிறது தேவையில்லை ஆத்ம தந்திரஹா அப்படின்னா அவருடைய ஹி டிபெண்ட்ஸ் ஆன் ஹிம்செல் அப்படி ஆத்ம மாயையா தன்னுடைய ஒரு வஸ்துவான மாயா அதை எடுத்துக்கிறார் எடுத்துண்டு விக்கிரீடத்தில் விளையாடுறார் விளையாடுறாருங்கிறச்சு லீலையா அவர் இந்த ஜெகத் சிருஷ்டிய பண்றார் அதுக்கப்புறம் மாயாம் விசிருஜிய யதா சாட்சிவது விபுஹு உதாஸ்தே ஒரு சாட்சிய போல அந்த மாயைய விட்டு டூ இத்தனை நாள் வரைக்கும் அவர் மாயையை தூக்கிண்டு அவரும் வந்து இந்த உலகத்துல தானும் இதனால் கட்டுப்பட்டவர் போல விளையாடிட்டு இருக்கார் ஆனா அவரு சாட்சிதான் அந்த இடத்துல மியர் விட்னஸ் அதது இருக்கு ஆத்ம மாயாம் விசிறிஜ அந்த மாயைய விட்டதுக்கு அப்புறம் சாட்சிவது ஒரு விட்னஸ் இதுவரைக்கும் இருந்தான்னா அவன் எப்படி ஹி வில் நாட் பி அஃபெக்டட் பை த ஹோல் ப்ரொசீஜர் அந்த மாதிரி இவர் வந்து ஒரு விட்னஸ் மாதிரி தான் இருந்தார் அவர் என்னமோ கட்டுப்பட்ட மாதிரி நம்ம பார்த்தோம் அவ்வளவுதான் கண்ணன் வந்து விளையாடினான்னா அவன் வந்து நிஜமாவே அப்படியே அழறான் நிஜமாவே அவன் வந்து வீரத்தை காமிக்கிறான் கோபத்தை காமிக்கிறான்றது கிடையாது அந்த இடத்துல சாட்சி மாதிரி இருந்துட்டு இருக்கான் அந்தந்த இமோஷன்ஸ் அவனுடைய மனசுல அப்படியே ஓடின் இருக்கு அவ்வளவுதான் ஏன்னா இதெல்லாம் முடிஞ்ச வைகுண்டத்துல அப்படியே விபுகும் விபூஹுன்னு சர்வ வியாபியா இருந்து கொண்டு அவர் வந்து மாயைய விட்டுட்டு உதாஸ்தே உதாசீனாக இருந்துட்டு இருக்கார் உதாசீனாக இருக்கார்னா எப்படி இருக்கார் அந்த அந்த கேள்வியையும் பரீட்சித்து கேட்கிறார் சோ இந்த கேள்வி நாஸ்திகனுடைய கிரியேஷன் கரிச்சு பாகன் பாகண்டசிய சம்பவம் அது வந்து எங்க மென்ஷன் நம்ம எடுத்து எடுத்துல பாக்கணும் நாஸ்திகனுடைய சம்பவம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு இப்ப ரொம்ப ஒரு தீவிரமான பாபங்களை பண்றவனோ அல்லது நம்பிக்கைங்கிறதும் சரி உங்களுக்கு அதுதான் அந்த ப்ரீவில் அண்ட் இது ஃபேட்டுங்கிற ஒரு கான்செப்ட்ல அது வந்துரும் ஒருத்தருக்கு வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம கண் முன்னாடி வச்சா கூட சில சமயம் நமக்கு வந்து அதுல நம்பிக்கைங்கிறது இருக்காது இந்த மாதிரியும் சில பேரை சிருஷ்டி பண்றான் எல்லா விதமான ஒரு மனுஷாலையும் சிருஷ்டி பண்றான் பகவானுங்கிறது தான் உங்களுக்கு அந்த பாகண்டசிய சம்பவ அபி அவனும் பண்றான் இல்லன்னா பகவான் வந்து சிருஷ்டிக்கிறாங்கும் பொழுது எல்லாரையுமே தனக்கு டிவோட்டியாவே படைச்சுட்டு போட்டமே ஏன் படைக்கலை அப்படிங்கிற கேள்வி எல்லாம் அதுதான் சாட்சிவது இஸ் ஜஸ்ட் அ விட்னஸ் டு எவ்ரி திங் தட் ஹேப்பன்ஸ் அவாவ அவரவருடைய கர்மா அவருடைய தாட் பிராசஸ்க்கு ஏத்த மாதிரி ஜீவன்கள் பிறக்கிறார்கள் அதுக்கு மேல அனுபவிக்கிறார் நம்ம அதையும் தாண்டி தப்பு பண்ணோம்னா நல்ல குலத்துலதான் பிறந்தவர் நல்ல ஒரு தபச பண்றவர் தான் விஸ்வாமித்ரர் ஆனா திருஷங்கோக்கு வந்து அப்படியே உடம்போட சொர்க்கத்துக்கு போகணுங்கிறச்சே அனுப்ப ட்ரை பண்ணாரே அது கரெக்ட் இல்லையே அது அதுக்குண்டான ஒரு தபஸுனுடைய கஷயமானது ஏற்பட்டதே அவருக்கு அது வந்து நமக்கு மாத்திரம் இல்ல ஏதா ஆத்மந்திரா பகவான் எவ்வாறு பகவான் தனியாக இருந்து கொண்டு தன்னுடைய வைத்து இந்த உலகத்தில் விளையாடுகிறாருங்கிற விஷயத்தையும் எனக்கு சொல்லுங்கோ. மாயம் விசிற்ச சாட்சிவது விபுகூ சகா யகா உதாஸ்தே உதாஸ்தேன உதாசீனாக இருக்கார் நியூட்ரலா இருந்துட்டு இருக்கார் இந்த மாயையை விட்டுட்டு சாட்சி போல சர்வ வியாபியா இருந்துண்டு அப்படியே உட்கார்ந்து இருக்காரே எப்படி அதையும் சொல்லுங்கோ சர்வமேத பகவன் பிரிச்சதே மே இதோட கேள்விகள் ஓவர் அந்த இருபத்தி மூணாவதோட கேள்வி ஓவர் இதுக்கப்புறம் வந்து கன்க்ளூஷன் சர்வமேதத்து பகவன்னு பிரிச்சதே மே அனுபூர்வசஹா தத்வத்தகா அருகசி உதாகர்த்தும் பிரபன்னாய மகாமுனே ஹே மகாமுனே பிரபன்னாய உங்கள்கிட்ட பிரபத்தி அடைஞ்சிருக்க கூடிய நான் எனக்கு அதாவது பிரபத்தினா அவங்கள தவிர வேற எதுவுமே எனக்கு கிடையாதுங்கிற தீர்மானம் நீங்க உண்டுதான் எனக்கு சொல்ல முடியுங்கிற ஒரு தீர்மானத்தினால நான் இங்க வந்திருக்கேன் அப்படி ஐ ஹவ் டோட்டல் சரண்டர் சோ பிரபன்னாயமே அப்படி சரண்டர் கூடிய என்னை என்னிடத்தில் அதுக்கப்புறம் ஏத்தது சர்வம் பிரிச்சதேமே இதை எல்லாத்தையும் கேட்கக்கூடிய எனக்கு அணு பூர்வசகா அணுன்னு தொடர்ச்சி பூர்வம்னு முன்னாடி கிரமம்னு அர்த்தம் அனுபூர்வஷான ஒரு கிரமமாக கிரமம்னு அவர் வந்து கிரமத்தை ஃபாலோ பண்ணல ஆக்சுவலி அவர் வந்து முன்னும் எப்போ எந்த இடத்துல சொன்னா எது உகந்ததாக இருக்குமோ அது கேள்வி கேட்கறது முன்னும் பின்னுமா இருக்கலாம் ஆனா பதில் சொல்றது சில சமயம் அவளுக்கு கோர்வையாதான் பதில் சொல்ல முடியும் ஏன்னா இது தெரிஞ்சாதான் இது தெரிய முடியும் அப்படிங்கிறது இருக்கு அதாவது நேரடியா தத்தித்த பிரத்தியத்தை பத்தி கேட்டா இங்க முதல்ல ராமஹாங்கிற வேர்டே எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு தெரியல அதாவது தசரதாங்கிற வேர்டே ஃபார்ம் ஆகணும் முதல்ல தான் தாஷரிகிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு புரிய போறது சோ த பத்து ரதங்களை ஓட்டினவன்னு சொல்லி அவனை தசரதன்னு சொல்லி முடிச்சாதான் தசரதேங்கிற ஆறாவது வேற்றுமை புரிஞ்சாதான் அவனுடைய அபத்தியம் புமான்னு சொல்லி தாசரதிகி வருதுன்னு தெரியும் தாசரதிக்கு முன்னாடி தெரிய வேண்டிய குணம் பிரித்தி எத்தனையோ விஷயங்கள் ஒரு வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா அடியில இருந்து ஆரம்பிக்கணும் அதுக்கு முதல்ல பதில் சொல்ல முடியாது அனுபூர்வ சகாங்கரிச்சு என்ன கிரமம் நீங்க தீர்மானம் பண்றோ அந்த கிரமத்துல எனக்கு தத்துவதாக அரகசி உதாகர்த்தம் உதாகர்த்தும் கூறுவதற்கு அஹ் தத்வத்தகா அரகசி நீங்க வந்து உண்மையா சொல்லுங்கிற உண்மைன்னா தத்துவம் எவ்வாறு இருக்குமோ அத அனுபூர்வசகா முன்னும் பின்னும் எப்படி கிரமம் வைத்து சொல்ல வேண்டுமோ அவ்வாறு எனக்கு கூறுவதற்கு நீங்கதான் வரதி பர்சன் அரகசி சர்வம் ஏதச்ச பகவன் பிரிச்சதே பகவன்ங்கிறது மகாமுனே ரெண்டுமே ஸ்ரீ சுகருக்கு இங்க அப்ஜெக்ட் சர்வமேதத் பகவான் பிரிச்சதேமே அனுபூர்வசகா तत्वतः असि तत्वतः अरहसि उदाहर्तुं प्रपन्नाय महाम्ने मेल अत्र प्रमाणं हि भवान् भा, भा, परमेष्ठी यथा आत्मभूहु परे च इह अनुतिष्ठन्ति पूर्वेषां पूर्वजैः कृतम् नींगदा सोल्रत्तुक्कु करेक्टान पर्सन्नंगरत्तुक्कु ओरु हेतु वेणुम् ஹேத்து இல்லாத எப்படி நீ உங்களை போல உண்டான்னு சொல்றதுக்கு ஏன் உங்களை போல உண்டான்னு நான் சொல்றேன்னா அப்படின்னு ஒரு ரீசனிங் கொடுக்கணும் சும்மான வரட்டு பிரைஸ் கிடையாது அதுக்கெல்லாம் ஒரு ரீசனிங் இங்க பரிக்ஷத் மகாராஜா அத்த பிரமாணம் ஹி பவான் நீங்க அத்த அஸ்மின் விஷய இந்த விஷயத்துல நீங்கதான் பிரமாணம் பிரமாணம்னா சமயக் ஞாத்தாங்கிறார் பிரமாணம்னா எவிடன்ஸ் எல்லாம் சொல்லுவோம் அது இல்ல சமயக் ஞாத்தாங்கிறார் ஸ்ரீதர சுவாமி உங்களுக்கு நீங்கதான் நன்னா இதை வந்து தெரிஞ்சின்றிருக்கேன் இந்த விஷயத்துல அதனால உங்களை தவிர வேற யாரையும் கேட்க முடியாது பகவான் பரமேஷ்டி யதா ஆத்மபூ எப்படி பிரம்மா அஹ் தெரிஞ்சின்றாரோ ஹரியனிடமிருந்துதான் பிரம்மா தெரிஞ்சின்றார் சாட்சாத் பகவான் தேர்ந்து கல்ப ஆரம்பத்துல அவர் கேட்டுண்டார் அந்த தான் உங்களுக்கு தெரியும் எப்படின்னா பரம்பரா ஆகதம் தவ பிரம்ம நாரத வியாச கிரமேண சம்பிரதாய அஸ்தி ஈதி சாமானிய நியாயன ஆக அந்த சாமானிய நியாயம் என்னன்னா இது வந்து அர்த்தாந்திர நியாசம் போ அர்த்தாந்திர நியாசம் இந்த இடத்துல எப்படி சொல்றேன்னா பரேஜை அனுதிஷ்டந்தி பூர்வேஷம் பூர்வஜைகி கிருதம் பூர்வஜைகி கிருதம் முன்னோர்களால் செய்யப்பட்டதை பூர்வேஷாம் ஈக பரே அனுதிஷ்டந்தி பரே பொதுவான மனுஷர்கள் அப்பறேன்னு ஜென்ரலா எல்லாருமே யார் என்ன சொன்னாலோ அந்த மத்தவர்கள்லாம் அப்படிதான் பண்ணுவான் இந்த இடத்துல இது இது வந்து வையதிகரணம் அதாவது வதிரேக திருஷ்டாந்தம்னு எடுத்துக்கணும் மற்றவள்லாம் என்ன பண்ணுவான்னா அவ சொன்னாங்கிறதுக்காக நான் சொல்றேன் இன்னொருத்தர் சொன்னாங்கிறதுக்காக நான் சொல்றேன் உங்கள்கிட்ட பரம்பரை மாத்திரம் இல்லை நீங்க வந்து டைரக்ட்லி வியாசர்கிட்ட இருந்து அப்படியே வாங்கின்றவர் இந்த பாகவதத்தை யார் எழுதினாலோ அவர்கிட்ட இருந்து வாங்கினத்துனால மேலும் நீங்க இத வந்து அனுபவிச்சிருக்கேன் ஆத்மாராமக அதனால நீங்க வந்து யூ நாட் ஓன்லி கெயின் த நாலெட் யூ ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட் பை பர்சனல் இது அதனால உங்களுக்கு பர்சனல் இன்வால்மெண்ட்டும் இருக்கு இந்த இடத்துல ஆகையினால நீங்க தான் பிரமாணம்னு சொல்ற மற்றவர்கள்லாம் எப்படி இன் கான்ட்ராஸ்ட் பரேச்ச பரேச்சன்னா பரே தூ மற்றவர்களோ என்றால் பூர்வேஷாம் முன்னோர்கள் பூர்வஜெய்கி கிருதம் முன்னோர்கள் செய்தார்கள்ங்கிற ஒரு காரணத்தை வைத்து அனுதிஷ்டந்தி ஃபாலோ பண்றா இத வந்து பாசிட்டிவா எடுத்துக்கலாமா நெகட்டிவாவும் எடுத்துக்கலாம்ங்கிறார் ஸ்ரீதர சுவாமி தான் சொல்ற இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா சம்பிரதாய அஸ்தி இது சாமானிய நியாயின மற்றவர்கள் அதாவது நமக்கு வந்து சம்பிரதாயமா வழி வழியா வந்ததை வச்சுண்டு நீங்க சொல்றேன் அதனால அந்த பாணி கரெக்டா இருக்கும் இவாளோட வழின்னு சொல்ற மூலியம் இந்த தியாகராஜர் வழியில வந்தவர் அவருடைய ஒரு பாட்டை கத்துட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டா இருக்கும் பாடாந்தரோன்னு சொல்றோமே அந்த மாதிரி அந்த வழியில வந்தவான்னு சொல்லும் பொழுது அதுல வந்து பெசகு இருக்காது தப்பு இருக்காது அப்படிங்கறதுக்காக சம்பிரதாய முறையில பிரம்மா நாரதர்கள் ஹரி பகவான் பிரம்மாவுக்கு சொன்னார் பிரம்மா நாரதருக்கு சொன்னார் நாரதர் வியாசருக்கும் வியாசரு உங்களுக்கு சொல்லியிருக்க ஆகையினால நீங்க பிரமாணம் சோ அண்மைய வத்திரேகமாகவும் எடுத்துக்கலாம் அது பரையேச்ச மற்றவர்களும் அந்த மாதிரிதான் பண்றான்னு நான் பாக்குறேன் பூர்வேஷாம் முன்னா முன்னோர்களினுடைய பூர்வஜெய்கி கிருதம் அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்கள் செய்ததை அனுதிஷ்டந்தி அதை ஃபாலோ பண்றான் அதை பாக்குறோம் இது வந்து அண்மைய திருஷ்டாந்தம் அதே வதிரேக திருஷ்டாந்தமா இதே லைன்ல எடுத்துட்டோம்னா காவியத்துல இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பாகவதம் தான் நமக்கு வந்து எக்ஸாம்பிள் அந்த இடத்துல பரேச்ச ஈக அனுதிஷ்டந்தி பரேச்சங்கிறச்சே பரே தூ அப்படின்னு எடுத்துக்கணும் மத்தான் அந்தியமான மாதிரி கதானுகதிகா அதாவது கதானுகதிகா அவன் பண்ணா அதனால நான் பண்றேன் யோசிக்கிறதே கிடையாது அந்த மாதிரி அப்படியே கண்மூடித்தனமா மற்றவாளை ஃபாலோ பண்ணிட்டு போவா ஆனா நீங்க அப்படி இல்லை பிரம்மா எப்படி அவருடைய புத்தியில யோசிச்சு அவர் ஆத்ம பூகு அவருடைய மனசுல தோன்றின விஷயங்கள் அத எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணி அவர் எப்படி சொல்றாரோ ஏன்னா ஹரி சொன்ன விஷயத்த அவர் தினம் தினம் தியானம் பண்ணிட்டு இருக்கார் தபஸ் பண்ணிட்டு இருக்கார் நீங்க யாரை குறிச்சு தியானம் பண்றேன்னு ஆரதர் கேட்டிருக்காரு ஆகையினால கேட்டது மாத்திரம் இல்ல அத வந்து உள்வாங்கி அனுசந்தானம் பண்றவர் பிரம்மா அதே போல நீங்களும் இருக்கேள் உங்களுக்கு வந்து இன்னொருத்தர் சொன்னாங்கிறது கிடையாது தத்துவத்தகா உங்களுக்கு தெரியும் நீங்க அத அனுசந்தானம் பண்ணி அதை செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் அதனால உங்களால சொல்ல முடியும்னு ஸ்ரீசுக்கரை சொல்றாரு ஆஹ் நமே அசவஹா பராயந்தி பிரம்மன்னு அனசனாத் அமி பிபத்த அச்சுத பீயூஷம் அந்நியத்திர குபிதாத் த்விஜாத் இம்மா நீ போயிட்டேன்னா நான் என்ன பண்றதுன்னு கேட்கலாம் கேள்வி வந்து எப்படின்னா நான் சொல்றேன் ரைட் நனு தவ அனசன துவிஜ கோபாப்யாம் வியாக்குலச் குதா ஷ்ரவணம் ஓனக்கு யூ ஆர் வெரி டிஸ்டர்பட் அப்படின்னு இது வந்து பூர்வபட்சி மாதிரி இது ஒருவேளை ஸ்ரீசுகர்னுடைய மைண்ட்ல இந்த மாதிரி ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் அதுக்கு வந்து பரீட்சித்து இந்த ஸ்லோகத்துல உங்களுக்கு பதில் சொல்றார் என்ன டவுட் வரக்கூடும் ஸ்ரீசுகருக்குன்னா இவனோ வந்து பிராமணன் பேர்ல ஒரு கோபத்தோட இருக்கான் பிராமணருடைய கோபத்தினால இவன் வந்து சாபத்துக்கு உட்பட்டவனா இருக்கான் சோ த்விஜ கோபம்ங்கிறது இருக்கு அவனுக்கு அதை தாண்டி இவனுக்கு வந்து பசி வேற என்ன சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அந்த கங்கை கரையில உட்காந்துட்டு இருக்கான் நமக்கு சாதாரணமாவே நமக்கு வந்து பசியில வந்து ஒண்ணுமே தலகால் புரியாது நமக்கு என்ன பண்றோம் ஏது பண்றோம்னே புரியாது இவனா ஏழு நாளைக்கு சாப்பிடாத உட்காந்துட்டு இருக்க போறேன் என்ன தீர்மானம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான் அனசனா அப்படியே சரீரத்தை விட போறேன்னுட்டும் அப்போ எத்தனை அவனுக்கு வந்து மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்கும் கோபாபியாம் வியாக்குலசிய இவ்வளவு வந்து கன்ஃபியூஸ்டா இருக்கக்கூடிய மைண்ட்ல குதகா சிரவணம் எங்க நான் சொல்றது கேட்க முடியுமா என்ன நல்ல நாள்லயே வேதாந்தம் ஏறாது மைண்ட்ல கன்ஃபியூஸ்டா இருக்கும் இதுல வேற இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கோபமும் இருக்கு ஒரு பசியும் இருக்குங்கிறச்சு வேதாந்தத்தை சொன்னா என்ன இரிட்டேஷன் ஆயிடும் அவனுக்குன்னு யோசிச்சு பாருங்க அது அதுக்கு இல்ல இல்ல நீங்க கவரப்படாதீங்க பரீட்சுத்தங்க வந்து சமாதானம் கொடுக்கிற ஸ்ரீசுக்கருக்கு நமே அசவகா பராயந்தி ஹே பிரீசுக்கரை பார்த்து சாப்பிடாம இருக்கிறதுனால என்னுடைய இந்த பிராணன் வந்து ஓடி போயிட போறது இல்ல ஏன்னா பல பேர் சாப்பிடாத இருக்க முடியுங்கிறது வந்து வெறும் ஜலத்தோட இருக்கலாமே நம்ம வந்து பல பேர் அப்படி இருந்திருக்கா காமிச்சிருக்கா உங்களுக்கு வந்து அதனால ஒரு ரெண்டு நாள் சாப்பிடாம இருந்ததுனால என் உசுர் ஒன்னும் போயிட போறது இல்ல ரோகத்துக்கு ஆயுர்வேதத்துல என்ன சொல்லுவான்னா லங்கனம் பரம ஔஷதம் வெறும் தானே உங்க பாடி வந்து எல்லாத்தையும் சமீகரணம் பண்ணிடும் சரியாயிடும் பாரு அதனாலதான் நம்ம இதுல வந்து ஏகாதசிக்கு ஒரு ஃபாஸ்டிங் சாட்டர்டே ஃபாஸ்டிங் அது ஃபாஸ்டிங் அப்படின்னுட்டு நமக்கு வச்சிருக்கிறது எல்லாமே இந்த இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்னு இன்னைக்கு டயட் பண்றோம் அதுதான் நம்மளுடைய ஒரு ஒரு அந்த விரதம்னு சொல்லி அந்த பாஸ்டிங்க கொண்டு வந்திருக்கா நம்மளுடைய ஒரு லைஃப்ல இன்டகிரேட் பண்ணிருந்தா அதுதான் இங்க வந்து சாப்பிடாம இருந்ததுனால என் உசுர போயிட போறது இல்ல இன் இன்ஃபேக்ட் இட் இஸ் குட் ஃபார் மை ஹெல்த் அவ்வளவுதான் சொல்றேன் சோ அனசனாத்து சாப்பிடாம இருக்கிறதுனால அமீ அசவகா அமி மே அசவகா இந்த என்னுடைய பிராணன்கள் ந பராயந்தி ஓடி போயிட போறது இல்ல போகப் போறது இல்ல இன்ஃபேக்ட் என்ன பராயந்தினா நான் அபகச்சந்தி ந வியாக்குலி பவந்தி இத்தியர்த்தா அதனால ஒண்ணும் கன்ஃபியூஸ் ஆகிட மாட்டேன் கவலைப்படாது இங்கோ ஏன்னா குபிதாத் த்விஜாத்து அந்நத்திர பிபதா அச்சுத பீயூஷம் பீயூஷம் இந்த அச்சுதனோட ஒரு அமிர்தத்தை நான் சாப்பிட்டுருக்கேனோ இல்லையோ அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்லைங்கிற அச்சுதனுடைய அமிர்தம் ஹரி கதா அமிர்தம்ங்கிறத நான் வந்து பருகிறதுனால எனக்கு வேற எதுவுமே ஆக போறது இல்லை சோ ரெண்டு விஷயம் அத கோபம் அண்ட் அனசனம் ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும் சோ அனசனாத்து அல்லது குபிதாத்து திஜாத்து எனக்கு வந்து அமி பிராணாக அந்நத்திர ந பராயந்தி வேற இடத்துக்கு ஓடி போயிட போறது இல்லை ஏனென்றால் அச்சுதா அச்சுத பீயூஷம் பிபதா மே அசவகா இந்த அச்சுதனுடைய அந்த அமிர்தம் போல இருக்கக்கூடிய அவனுடைய கீர்த்தி புகழ் கதை அதை பருகுகின்றவனான பிபதகா மே என்னுடைய அமி அசவக இந்த பிராணன்கள் அந்நத்திர நபராயந்தி வெறு வேற இடத்திற்கு போக போறதில்லை சோ நமே அசவஹா பராயந்தி பிரம்மன் அனசனாத் அமி இந்த வருது அச்சுதனுடைய ஒரு ஒரு கதையை கேட்கின்றவனான என்னுடைய பிராணங்கள் ஆனது எங்கேயும் போக போறது இல்ல போகாது நமே அசவ பராயந்தி பிரம்மன் அனசனாத் அமி பிபதோ அச்சுத பீயூஷம் அந்யத் குபிதா த்விஜாது சூத உச்ச இப்போ வந்து ஸ்ரீசுகர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்க நடுவுல சூத பௌராணிக்கர் நமக்கு வந்து என்ன நடந்ததுங்கிறத சொல்றார் நமக்கு வந்து ஒரிஜினல்ல பரீட்சித்து கேட்ட உடனே ஸ்ரீ சுகர் பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவார் நம்ம வந்து பௌராணிக்கர் சொல்லி அத கேட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி அவன் சொல்லி முடிச்ச உடனே பகவான் அவர் ஸ்ரீ சுகர் ஆரம்பிச்சார் அப்படின்னு அங்க நடுவுல இன்டர்வியூட கொடுக்கணும் அது நமக்கு சூத பௌராணிக்கர் தான் கொடுப்பார் सो सः उपामन्त्रितः राज्ञा कथायाम् इति सत्पतेः ब्रह्मरातो भृशं प्रीतः विष्णुरातेन संसदि सो ब्रह्मरातः एवम् उपामन्त्रितः राज्ञा विष्णुरातेन राज्ञा इन्द्री पात्र ब्रह्मरातः श्रीशुकर् विष्णुराधः परीक्षित् महाराज विष्णुवनाल् रातः रक्षवन् அல்லது விஷ்ணுவனால் கொடுக்கப்பட்டவன் ரட்சித்து கொடுக்கப்பட்டவன் விஷ்ணுவோட குழந்தை பரீட்சித்து அவர் ரஷ்லா உத்தரையனுடைய ஒரு கர்ப்பத்தை முடியாது பரீட்சித்து அதனால விஷ்ணு ராதகா இங்க பிரம்ம ராதகான்னுட்டு அவருக்கு பிரம்மனுடைய ஒரு அஹ் அனுகிரகத்தினால பிறந்த அந்த பிரம்மஸ்வரூபமாகவே இருக்கக்கூடியவர் பிரம்ம ராதா ஸ்ரீ சுகர் அப்போ விஷ்ணு ராதேன ராஜ்யா விஷ்ணு ராதேன அரசனால் அந்த பரீட்சித்தான பரீட்சித்யனும் அரசனால் சத்பதேகே கதாயம் பதிஹி சதாம் பதிஹி நல்ல நல்ல ரூப் நல்ல பக்தர்களினுடைய ஒரு பதியாக இருக்கக்கூடியவர் சத்யரூபியாக இருக்கக்கூடிய பதி அப்படி எடுத்துக்கலாம் சத்து ச சன்னு சஹா பதிஹிச்ச யாரு சத்வரூபமாக இருக்கிறவர் எல்லாருக்கும் பதியாக ஆனாரோ இந்த ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் ஒண்ணு வந்து பாருங்க ச சதாம் பதியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு எடுத்துட்டுலாம் அதே இதை வந்து கர்மதார சமாசமா எடுத்துட்டோம்னா சன்னு ச அசௌ ச சன்னு அப்படிங்கிறச்சே சச்சிதானந்த ரூபகா சது சத்ரூபா அதுதான் சன்னு இருப்பு அப்படிங்கிறது அவருடைய ஒரு ஸ்வரூபம் சோ சன்னு அப்போ ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் பதியாகவும் இருக்கிறார் அப்படின்னா அவரே ஈஸ்வரனாக வந்து நம்மளை காப்பாற்றும் பகவானாகவும் இருக்கிறார் சிம்பிள் அத்வைத்தம் வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு சிம்பிளா ஒரே வேர்டுல வந்துருதும் சத் பதிகிங்க முதல்ல சன்னு சத்ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமா இருக்கக்கூடியவர் பதிகி பகவத் சுரூபமாக ஒரு ஈஸ்வர ரூபத்தை எடுத்துக்கொண்டார் நிர்குணமாக இருக்கக்கூடிய பிரம்மன் சகுணமாக ஒரு உருவத்தை எடுத்தவர் அவருடைய கதை இல்லைன்னா கதையே வராதே வெறும் நிர்குணமான பிரம்மம்னு சொல்லிட்டே இருந்தோம்னா அங்க என்ன கதை என்ன சாஸ்திர பாடம் தான் அது வேதாந்த பாடம் அது இங்க கதை ஆனோம்னா அந்த ஆத்மஸ்வரூபம் உங்களுக்கு நிர் சகுணஸ்வரூபமா ஆகும் பொழுது என்னென்ன காரியங்களை செய்தாருங்கிறது தான் கதை நமக்கு அப்பதான் அதுல ருச்சி ஏற்படும் சகுணமா இருக்கும் பொழுதுதான் நமக்கு ருச்சி கதாயம் இவ்வாறுதா இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு அவர் வந்து அஹ் உபாமந்திரிதா ஹி வாஸ் இன்வைட்டட் இப்படி அழைக்கப்பட்டவர் அல்லது கேட்கப்பட்டவரான பிரம்மராதா ஸ்ரீ சுகர் பிரிஷம் பிரீதா ரொம்ப ஒரு சந்தோஷத்தை அடைந்தவராக இங்க வந்து சம்சதி அந்த சபையில் அதோட நிக்கிறது அந்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகத்துலதான் உங்களுக்கு வந்து கன்க்ளூஷன் பிராக பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்மிதம் பிரம்மனே பகவத் புரோக்தம் பிரம்ம கல்பே உபாகதே பிரா பாகவதம் நாம பிரம்ம சம்மிதம் புராணம் பிராக பாகவதம் எனும் பெயர் கொண்ட பிரம்ம சம்மிதம் வேதத்துக்கு ஒப்ப இருக்கக்கூடிய புராணம் ஒரு புராணத்தை பிராக கூறினார் யாரு பர்மராதா ஸ்ரீ சுகர் எங்கு சதசி சம் சதசி அந்த கூட்டத்தில் அந்த சத்துக்களுடைய ஒரு சதஸான அந்த ஒரு சதஸுல இவர் வந்து பிரம்ம சம்மிதம் வேதத்துக்கு ஒப்ப இருக்கக்கூடிய சதிருஷம் வேதத்துக்கு அப்படியே ஈக்குவலா இருக்கக்கூடியது அல்லது ஆத்மஸ்வரூபத்துக்கு ஈக்குவலா இருக்கக்கூடியது ஏன்னா ஈஸ்வரனுடைய கதையை சொல்றதுனால இந்த பாகவதத்துக்கு அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிரம்ம சம்மிதம் புராணம் அந்த புராணத்தை பிராக கூறினார் இது வந்து யார் யாருக்கு முதல்ல சொன்னாங்கறத அடுத்த லைன்ல சொல்ற பிரம்ம கல்பே உபாகதே பிரம்மனே பிரகவ பகவத் புரோக்தம் பாகவதம் பிரம்மகல்பே உபாகத்தை பிரம்ம கல்பேங்கரிச்சே சிருஷ்டி உபக்கிரம கல்பே பாகவதாக்கியன பிரம் உத்தரம் தாக்கும் உபக்கிராந்தவான் இத்தர்த்த ஓகே சோ பிரம்மகல்பே உபாகத்தே பிரம்ம கல்பம்ங்க உங்களுக்கு வந்து சிருஷ்டியினுடைய ஆரம்பத்துல பிரம்மாவனுடைய கல்பம்ங்கிறது பிரம்மாவனுடைய ஒரு டைம் ஃப்ரேம் ஆரம்பிக்கும் பொழுது உபாகத்தை சதி அது வந்த பொழுது பிரம்மணே பிரம்மாவிற்கு சதுர் சதுர்முக பிரம்மாவிற்கு பகவத் புரோக்தம் பகவான்னால கூறப்பட்டது எது பிரம்ம சம்மிதம் வேதத்துக்கு சதிருஷமாக இருக்கும் பாகவதம் நாம புராணம் பாகவதம் எனும் புராணத்தை ஸ்ரீசுகர் பரீட்சித்துக்கு அந்த சபையில சொன்னார் பிராக பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்மிதம் பிரம்மனே பகவத் புரோக்தம் பிரம்ம கல்பே உபாகதே எத்யத் பரீட்சித் ரிஷபா பாண்டூனாம் தத் சர்வம் தர்வம் உபச்சக்கிரமே ஏன்னா அடுத்ததுல வந்து ஸ்ரீசுகர் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிக்க போறார் ஆரம்பிக்கிறச்சேயே வேதாந்தத்துலதான் ஆரம்பிப்பார் அதுக்கு வந்து ஸ்ரீதர சுவாமி வியாக்கியானமே முதல்ல பிடிச்ச ஆகணும் அந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்துலதான் ஆரம்பிப்பார் இங்க வந்து எத்யது பரீட்சித் பாண்டூனாம் ரிஷப ரிஷபானாலே சிரேஷ்டா இத்தியர்த்தா ரிஷபகா சிம்ஹா வியாக்ரஹா இதெல்லாம் வந்து ஹம்சகா அதெல்லாமோ சிரேஷ்டவாச்சி சப்தம் சிரேஷ்டங்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் ரத்னம் இதெல்லாமும் நம்ம வந்து ரத்தம்னா நிஜமாவே ஒரு மணிங்கிறது கிடையாது இதெல்லாம் அந்தந்த கேட்டகரிக்குள்ள அவாதான் வசத்தின்னு சொல்றதுக்கு உபயோகிக்க கூடிய இது அவன் புலின்னா அப்படின்னா நிஜமாவே என்ன நகங்களை வச்சுட்டு பாய போறாங்கிறது கிடையாது புலின்னா அவன் வந்து எக்ஸ்பர்ட்ன்னு அர்த்தம் அந்த அர்த்தத்துல யூஸ் பண்றான் அதே போல இங்கேயும் பாண்டூனாம் ரிஷபா பாண்டூனுடைய வம்சத்தில் இருக்கும் அரசர்களுக்கு நடுவுல இவன் தான் சிரேஷ்டன் அப்படிப்பட்டவன் பரீட்சித்து எதது அனுபிரிச்சதி எதெல்லாம் கண்டினியூஸா மாத்தி மாத்தி கேட்கறானோ பிரிச்சதின்னு கேள்வி கேக்குறது அனுபிரிச்சதின்னு ஒன் ஆஃப்டர் தி அதர் கேட்கறது பஷாத் பஷாத் சோ உங்களுக்கு வந்து ஒன் ஆஃப்டர் தி அதர் என்ன கேக்குறானோ அது எல்லாத்தையுமே தத் சர்வம் அது எல்லாவற்றையும் ஆக்கியாத்தும் கூறுவதற்கு உபசக்கரமே ஆரம்பித்தார் எப்படி சொல்றதுக்கு ஆரம்பித்தாருன்னா ஆனுபூர்வியன இது பிரஸ்தாவ கிரமஹ அத்த ந பிரஸ்ன கிரமஹ அதான் சொன்னேன் ஆனுபூர்வியனங்கிறச்சு தொடர்ச்சியாக அப்படின்னா அவர் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்து எதை சொல்லணுமோ அதனுடைய ஒரு கிரமத்துல அவர் சொல்லிட்டு வராரே தவிர இங்க வந்து ஆச்சரியதமம் ஹரேஹே அவதாரகான்னு கேட்ட உடனே நேர கிருஷ்ணாவதாரத்துல ஆரம்பிக்கல ஸ்ரீசுக்கர் அவர் வந்து ஒவ்வொரு இந்த காஸ்மாலஜில இருந்து ஆரம்பிச்சு சிருஷ்டியில இருந்து ஆரம்பிச்சு பிரம்மாண்டம் எப்படி சிருஷ்டி ஆச்சுன்னுல இருந்து அவர் வந்து அவருடைய கிரமத்துல வராரே தவிர பிரஸ்தாப கிரமஹா ஆணுபூர்வியான கிரமம்னு பேரு உங்களுக்கு வந்து தொடர்ச்சின்னு அர்த்தம் அந்த தொடர்ச்சி வந்து ஸ்ரீசுகர் மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சியே தவிர இது வந்து பிரச்சன கிரமஹா இல்ல என்னென்ன கேள்வி கேட்டாலும் ஒன் டூ த்ரீ போர் போட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஒன்னுக்கு இதுதான் ஆன்சர் டூக்கு இதுதான் ஆன்சர்னு இல்ல கொஸ்டின் பேப்பர் வந்ததுன்னா எக்ஸாம்ல நம்ம ஒன் டூ த்ரீ போர் போட்டு அதே வழியில ஆன்சர் பண்றது இல்லையா நமக்கு எதுக்கு ஆன்சர் தெரியுமோ அதைதானே முதல்ல எழுதுறோம் அந்த மாதிரி ஸ்ரீசுகர் வந்து எதை இவருக்கு புரிஞ்சு சொல்லணுமோ முதல்ல எதை புரிஞ்சிண்டா அடுத்தது மேல புரியுமோ அப்படி கிரமத்தை தீர்மானம் பண்ணி அவர் சொன்னார் ஆகியம் உபச்சக்கரே இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம் சம்ஹிதா தித்தீய ஸ்கந்தே பிரஸ்ன விதி நாம அஷ்டமோ அத்தியாய என்ன கேள்வி எப்படி கேட்கணும் என்ன மாதிரி கேள்வி கேட்கணும் அந்த ஒரு எதை பத்தி எல்லாம் அவர் கேள்வி கேட்டாருங்கறத நமக்கு வந்து இந்த எட்டாவது அத்தியாயத்துல சொன்னார் வாகீஷா எஸ்யவதனே லக்ஷ்மீர் எஸ்யச்ச வக்ஷசி எஸ் சாஸ்தே ஹிருதே சம்பிது தம் நிறிம்மம் அகம் பஜே